हेलो फ्रेंड्स, वेलकम टू बट्स टू ब्लूम। எல்லார எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் फ्रेंड्स। அதுக்கு முன்னாடி ஒரு குட்டியான ஹேப்பி நியூஸ் சொல்லிறேன். நம்ம சேனல்ல நேத்து போட்டிருந்த சட்னியும் YouTubeல ட்ரெண்டிங்ல வந்திருக்கு. சோ இது நீங்க இல்லனா பாசிபிள் ஆயிருக்காது. ரொம்ப ரொம்ப थैंक यू. ஒரே நேரத்துல நம்ம சேனல்ல உள்ள ரெண்டு வீடியோ ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. சோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால தான் இந்த நியூஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான சட்னி. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேசிக்கான இன்கிரிடியன்ட் இல்லாம இன்னும் ஒரு சில இன்கிரிடியன்ட்ஸ் ஏத்தா நம்ம இத அரைக்க போறோம். இந்த சட்னி பாத்தீங்கன்னா எல்லா விதமான டிஃபன் வெரைட்டி, அதுக்கு அப்புறம் ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். இப்போ 3 டேபிள்ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊத்திக்கோங்க. அது கூட 4 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 15ல இருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம், பட் சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இப்போ இது கூட ஒரு 10 பூண்டு பல், 10ல இருந்து 15 வரைக்கும் நீங்க சேர்த்துக்கலாம். பூண்டு பற்கள் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்குங்க. இந்த மிளகாய் பாத்தீங்கன்னா அதிகம் காரம் இருக்காது. நீங்க சாய்ஸ் பண்றப்ப இந்த மாதிரி நீல மிளகாயா சாய்ஸ் பண்ணுங்க. அதிகமா காரம் இருக்காது, பட் நல்ல கலரா உங்களுக்கு ரெசிபி வந்து நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். இப்போ நமக்கு லைட்டா இது வதங்கிடுச்சு. கொஞ்சம் கோல்டன் கலர்ல வதங்கணும். அப்பதான் வந்து நல்லா வந்து உங்களுக்கு பார்க்க சட்னி கலர்ஃபுல்லாவும் டேஸ்டாவும் இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க. புளிக்கு பதில் லெமன் ஜூஸ் கூட சேர்க்கலாம், பட் நம்ம ஸ்டோர் பண்றதுனால புளி சேர்க்கறனால உங்களுக்கு 3 to 4 டேஸ்க்கு மேலே நல்லா சூப்பரா இருக்கும். நீங்க நிறைய கூட செஞ்சு நீங்க அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்ப தேவையோ அப்ப ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு 2 நிமிஷம், டோட்டலாகவே நம்ம ஒரு 5 நிமிஷம் தான் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கிரும். சின்ன வெங்காயம் போட்டிருக்கனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே குக் ஆயிரும். நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறதோட சில சட்னீஸ்க்கு சின்ன வெங்காயம் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சோண்டு நான் மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு 7ல இருந்து 8 மிளகு வரைக்கும் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி காஞ்ச மிளகாயோட காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட மிளகு கம்மி பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். அது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ அதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆற விட்டுட்டிங்கன்னா நமக்கு ஆறையணும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி கப்பில் சேர்த்துருவோம். சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லாமே நல்லா கிரைண்ட் ஆகி நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 காஞ்ச மிளகாய், இதுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 சிட்டிக்கை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம இன்னொரு வாட்டி நல்லா வதக்கிக்கிறோம். ஏன்னா அந்த பூண்டோட ஃப்ளேவர்லாம் வந்து நமக்கு அப்போ தான் அந்த பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் சட்னி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதிகமாக நமக்கு அந்த பூண்டோட வாசனை ரொம்ப வந்து பச்சை வாசனை இருக்கிற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி வதக்கிட்டிங்கன்னா இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸி கப்பை மட்டும் அலசி அந்த தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப அதிகமாக அதில் தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால தண்ணியெலாம் அதிகமாக சேர்த்தா சீக்கிரமே கெட்டு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சட்னி வந்து நம்ம ஊற்றின தண்ணியெலாம் அப்சர்வ் பண்ணி நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இது மாதிரி இருக்கிற டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்போ. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.